Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th standard max chapter 1 x is 1.3 7th sum. Let a and b are two overlapping sets and the universal sets u. Draw the appropriate Venn diagram for each of the following. அப்படின்றாங்க ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம டயகிராம் வரையணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸே சொல்லியிருக்கேன் எப்படி வென் டயகிராம் வரையிறது. ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி. யூனியன் என்ன சொல்லியிருக்கோம், ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஏ பி யூனிவர்சல் செட் மார்க் பண்ணிட்டு ஏ யூனியன் பினா ஏ அண்ட் பி மட்டும் ஃபுல்லா ஷேட் பண்ண போறோம். ஏவோட வேல்யூஸ் ஃபுல்லாகவும் பியோட வேல்யூஸ் ஃபுல்லாகவும் ஷேட் பண்ண போறோம். இதுதான் ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். ஏன் ஏலியும் பிலையும் எந்த எந்த டயக்ராமில் எந்த பார்ட்டில் காமனாக இருக்கல ஸ்பேஸு, இந்த இடம் மட்டும்தான். ஸோ அப்போ இது மட்டும்தான் நமக்கு என்ன போகணும், ஏன்னா இதில் ஏவும் வருது பியும் வருது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இந்த டயக்ராமில் இந்த பார்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஓல்ட் டேஷ். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கதோ சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அவுட்டர் வேல்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க இந்த மிடில் பார்ட்டில் தான் நம்ம ஷேட் பண்ணும். ஓல்ட் டேஷ்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த பார்ட் ஷேட் பண்ணியிருக்கோமோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா பார்ட்ஸும் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸப்ட் இந்த பிளேஸ் தவிர எல்லாமே ஷேட் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். எப்பயே ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும், அதுதான் இது. இது ப்ராக்கெட் கவுண்டரில் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கிறது. இந்த பிளேஸை தவிர மற்ற எல்லா பிளேஸும் ஷேட் பண்ணும். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டயக்ராம் கிளியர் ஆகணும்னா பெனில் பண்ணுறேன், நீங்கள் பென்சிலில் சால்வ் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா, பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ த ஹோல் டேஷ். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏன்னு என்ன பண்ணுவோம், நம்ம வெண்டாகிராம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு பியை தவிர பி வேல்யூஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணுவோம், வேறு எல்லாத்தையும் ஸ்பேஸ் விட்டும். என்ன எலமெண்ட் என்ன வேல்யூ ஆல்ஃபாபெட் இருக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்க்கு, அந்த பிளேஸை மட்டும் ஷேட் பண்ணும். இந்த பார்ட்டில் ஏலாக வருது, அதனால ஷேட் பண்ண மாட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஹோல் டேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஹோல் டேஷ்னா பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ த ஹோல் டேஷ்னா இங்கே என்ன ஷேட் பண்ணியிருக்கணும் அதை தவிர்த்து எல்லா பார்ட்டும் நான் ஷேட் பண்ணும், அதுதான் எனக்கு என்ன வரும், பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ ட ஹோல் டேஷ். இங்கே நான் என்ன ஷேட் பண்ணியிருக்கேன், இந்த பி பார்ட் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பி பார்ட் மட்டும் விட்டுட்டு எல்லா பார்ட்ஸும் ஷேட் பண்ணும், அதுதான் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஃபிஃப்த் ஒன், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பி டேஷ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் யூனியன் போடணும். ஏ டேஷ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஸ்னா அந்த வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து ஷேட் பண்ணும். ஓல் டேஷ் ஏ டேஷ்ன்றப்போ ஏ வேல்யூஸ் தவிர்த்து ஏ ரிங்கை தவிர்த்து எல்லாமே ஷேட் பண்ணும். அதே மாதிரி பி டேஷ்னா பி ரிங்கை தவிர்த்து எல்லா பாட்டும் ஷேட் பண்ணும். இப்போ யூனியன் என்ன பண்ணும், ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணுறது. இதில் வந்து இதுலேயும் இதுலேயும் அவுட்டரில் ஷேட் ஆயிருக்கு, ஷேட் பண்ணியிருக்கும். இதில் ஏ மட்டும் ஷேட் ஆயிருக்கு, இதில் பி மட்டும் ஷேட் ஆயிருக்கு. ரெண்டுத்துலேயும் ஷேட் ஆத பாட்டு எது, இந்த இடம் மட்டும்தான். யூனியன்னா இப்போ இந்த இடத்த விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஷேட் பண்ணும். இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸப்ட் ஏ எல்லா வேல்யூஸும் ஷேட் பண்ணும், அதுதான் ஏ டேஷ். இந்த ஏ ரிங்கை மட்டும் விட்டேன் பாருங்களேன். அதே மாதிரி பி டேஷ், எக்ஸப்ட் பியை மட்டும் விட்டு எல்லாத்தையுமே ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும், ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்கோ அதுதான் ஷேட் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, அவுட்டரில் காமனாக இருக்குது. இங்கே ஏ ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஏ ஷேட் ஆகலை, இங்கே ஆயிருக்கு. இங்கே பி ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஆகலை. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக ஷேடாக இருக்குது இந்த அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான். அப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா அவுட்டரில் மட்டும்தான் ஷேட் பண்ணணும். த ஆன்சர் ஃபார் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா அவுட்டர் ஷேடிங் மட்டும்தான். கிளியர்? இப்போ இதுலேயே செவன்த் சம் சொல்கிறாங்க, வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த டயக்ராம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து. தேர்ட் டயக்ராம் ஃபிஃப்த் டயக்ராமோட வேல்யூஸ் எது, என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் பார்க்கலாமா, தேர்ட் டயக்ராம் அண்ட் தென் ஃபிஃப்த்து டயக்ராம். தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஷின், தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், அதை எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி ஈக்குவலாக எழுதும் போது எனக்கு இது என்ன ரூலில் வருதுன்னா, டிமார்கன்ஸ் லா. ஸோ டிமார்கன்ஸ் லான்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல் டேஷ் நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இங்கே ஓல் டேஷ் ஒரு இண்டிவிஜுவல் டேஷாக எழுதுவோம், இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் யூனியன் போடுவோம். ஓகேவா? ஸோ இது இது நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் இதை படிப்பீங்க. கிளியர்? தேங்க்யூ.
Thank you.